Hi friends. Hi friends. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா இப்ப பாருங்க இது புது எரேசர். இப்ப தெரியுங்களா? வெள்ளை வெள்ளை. இது பேரு அப்சரா எரேசர். இந்த புது எரேசர் வந்து பியூர் ஒயிட்டா இருக்கும். இந்த எரேசர் வந்து நம்ம பசங்க ஸ்கூல் கொடுத்து விடும் போது என்ன ஆகுதுன்னா அது தேய்ச்சி 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 அழுக்காக்கிடுவாங்க. அந்த எரேசரை மீண்டும் நம்ம எப்படி புதுசாக்க போறோங்கிறது தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு காட்டுறோம். முதல்ல அழுக்கான எரேசரை உங்கள்கிட்ட காட்டுறேன் பார்த்தீங்களா. இதுதான் அழுக்கான எரேசர். எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த எரேசரை நம்ம பியூர் ஒயிட்டா ஆக்க போறோம். இதுக்கு சின்ன டிப்ஸ் தான். அந்த டிப்ஸ் தான் எங்கள் பசங்க செய்ய போறாங்க. இப்போ எல்லாரும் இந்த வீடியோ ஒருத்த நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி அழுக்கா இருக்கிற எரேசரை நாங்கள் புதுசாக மாற்ற போறோம். இது போல புதுசாக உள்ள இந்த மாதிரி ஒயிட் எரேசரா மாத்த போறோம். என்ன ஆயிடுச்சு? இன்னும் கொஞ்சம் ஆகுனா வந்துடும். புது எரேசர் மாதிரி இப்போ பாருங்க. இந்த எரேசர் மாதிரி இது ஆயிடுச்சு. எரேசர் மாதிரி இது ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது இன்னும் வெள்ளை ஆகணும்னா என்ன தேய்க்கணும்? கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டே இருந்தாலும் வெள்ளை ஆகணும். இப்போ பாருங்க, இப்போ துணி துவைக்க போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நாங்கள் புது எரேசர் மாதிரியே இது செஞ்சுட்டா பாருங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.